தனிமையில் இருந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதி பாரிசில் உள்ள மகனின் தகவலால் கண்டுபிடிப்பு பிரான்சின் அத் நகரில் வீடு ஒன்றில் தனிமையில் இருந்த பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று முன்தினம் குறித்த பெண்ணின் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்ட நிலையிலேயே பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் இந்த கொலை தொடர்பில் நேற்று மாலை சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதனை தொடர்ந்து விசாரணையில் திடர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது பாரிஸில் உள்ள மகன் தனது தாய் தொலைபேசி அழைப்பிற்கு பதில் அளிக்கவில்லை என போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் அவரது மகன் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தாய் கிடப்பதனை அவதானித்துள்ளனர் இதனையடுத்து உடனடியாக மகனுக்கு அழைப்பு ஏற்படுத்திய போலீசார் சம்பவ இடத்திற்கு வருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தாயான ஓய்வு பெற்ற ஆசிரியர் என தெரிவிக்கப்படுகிறது கணவன் உயிரிழந்த நிலைய அஜ் பகுதியில் தனியாக அவர் வசித்து வந்துள்ளார் நிலையில் வீட்டிற்கு புகுந்த நபர் அவரது தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக கொலையாளியை இவ்வாறு கொள்ளையடித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உயிரிழந்த பெண் நன்கு அறிந்த ஒருவர் என தெரிய வந்துள்ளதென போலீசார் குறிப்பிட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஐம்பத்து ஒரு வயதுடையவர் எனவும் சிசிடிவி கேமரா ஊடாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர்